மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு முதல் பருவ தொகுத்தறிவு தேர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். செவன்த் தமிழை பொறுத்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். புக் பேக்கிறது கூடி எல்லா ஒன் வேர்டையும் படிச்சுக்கணும். அதே மாதிரி மனப்பாட வாழ்த்து பாடல், சரிங்களா, எங்கள் தமிழ், காடு, திருக்குறள், புலி தங்கிய கொகை, இந்த மாதிரி மனப்பாட பாட்டு வாழ்த்து பாடல் எல்லாத்தையும் என்ன செஞ்சணும் அப்படின்னா படிச்சுக்கணும், சரிங்களா. இப்போ இயல் ஒன்றுல அமுத மொழிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இதுல எங்கள் தமிழ், அதுல குருவினால ஃபர்ஸ்ட் ரெண்டு குருவினாவே நமக்கு என்னதான் அப்படின்னா இம்பார்ட்டன் தான். இந்த சிறுவினா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகின்றிருக்கா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். எக்ஸாம்ல அடிக்கடி ரிப்பீட்டடா இந்த க்வெஸ்சன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் படிக்காம நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகவே கூடாதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒன்றல்ல இரண்டல்ல, பக்கம் எண் 7ல் குருவினால ஃபர்ஸ்ட் குருவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் குருவினா படிச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது குருவினா வாங்க, சரிங்களா. அதே மாதிரி சிறுவினா ரொம்ப முக்கியம். ஒருவேளை முதல் பாடத்தில் உள்ள சிறுவினா கேட்கட்டா இந்த விதத்தை நமக்கு நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ தரவை படிச்சுக்கோங்க. அடுத்ததா பக்கம் எண் 13 எடுங்க, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் உரை நடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பக்கம் எண் 13வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல குருவினால பாத்தீங்க அப்படின்னா முதலாவது குருவினாவும் மூன்றாவது குருவினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிறுவினால பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுக்கு நான்கினை தருகன்னு கேட்டிருக்காங்களா. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா தரவா படிச்சுக்கோங்க. அடுத்ததா இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே க்வெஸ்சன் தான் இருக்கு 21ஆம் பக்கத்துல. ஸோ அந்த ரெண்டு க்வெஸ்சனும் தரவா படிச்சுக்கோங்க. முதல் இயலை பொறுத்த அளவுக்கு நம்ம தரவா படிச்சுக்கணும். அடுத்தடுத்த இயல்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் க்வெஸ்சன் கம்மியா குறிச்சு தரேன், ஓகேவா. அடுத்ததா இயல் 2, காடுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். பக்கம் நம்பர் 28வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல குருவினால ஃபர்ஸ்ட் குருவினா இம்பார்ட்டன்ட், சிறுவினால காடு பாடலின் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக அப்படின்றக்கா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்றக்கா. அதுல உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். குருவினால செகண்ட் க்வெஸ்டின், சிறுவினால நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவைன்னு இருக்கா, அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அந்த க்வெஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், ஸோ கட்டாயம் படிச்சிருங்க. விலங்குகள் உலகம் உரைநடை பகுதிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் பக்கம் எண் 37ல் இருக்கு. குருவினால ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், தேர்ட் க்வெஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிறுவினால புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக, இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்ததா நால்வகை குறுக்கங்கள் செய்யுள்ள குருவினால ஃபர்ஸ்ட் ரெண்டு குருவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு குருவினாவை படிச்சுக்கோங்க. அடுத்ததா பக்கம் 45வது பக்கத்துல நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுன்றிருக்கா. இது ஒரு இம்பார்ட்டன்ட், இதை நினைச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கடிதத்தை நல்லா தரவா படிச்சுக்கணும், சரிங்களா. அடுத்ததா திருக்குறள் பக்கம் 50வது பக்கத்துல குருவினால ஃபர்ஸ்ட் குருவினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் குருவினாவை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் பார்க்க போறது இயல் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம், சரியா. புலி தங்கிய குகை இருக்கா, இதுல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா சிறுவினால இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கா, இந்த ஒரு க்வெஸ்சன் தான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்ததா பக்கம் எண் 57 எடுத்துக்கோங்க. 57ல் ரெண்டு குருவினாவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டையும் படிச்சுங்க. சிறுவினால செகண்ட் சிறுவினா இம்பார்ட்டன்ட். அடுத்ததா உரைநடை உலகம், சரிங்களா. 62வது பக்கத்துல குருவினால ஃபர்ஸ்ட் தேர்டு, சிறுவினால செகண்ட்.
இந்த விரிவானம்ல கப்பலோட்டி தமிழ் என்றுக்கா வஉசி சிதம்பரனார் உரையை வாழ்க்கை வரலாக சுருக்கி எழுதுன்றிருக்கா. இது ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை என்ன செய்வோம் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 70 பக்கத்துல குருவினால ஃபர்ஸ்ட் 2 குருவினால மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சு உங்க பிளஸ் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சாலே போதும், எக்ஸாம்ல கட்டாயமா நல்ல மதிப்பெண் நினைச்சா அப்படின்னா வாங்கலாம். வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.